மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வீட்டில் செல்வ செழிப்பு நிறைஞ்சிருக்கிறதுக்கு எதிர்பார்த்த பணவரவை கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். தாமரை வச்சுட்டு மேலே அந்த தாமரைக்கு மேலே குங்குமத்தை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு பணவரவுகள் கூடி வரும்னு ரொம்ப அழகாக இந்த மந்திரம் சொல்கிறது. இந்த மகாலட்சுமியினுடைய மந்திரம், இந்த மகாலட்சுமியினுடைய மந்திரம் ரொம்ப அழகான பலன்களை கொடுக்கும். தாமரையை வச்சு, அந்த தாமரையை விரித்து வச்சு, நடுவில் குங்குமத்தை வச்சு, உச்சிஷ்ட கமல பூஜ்ய, உத்திஷ்ட கமல பூஜ்ய, உத்திஷ்ட கமல பூஜ்ய, உத்திஷ்ட கமல பூஜ்ய, உத்திஷ்ட கமல பூஜ்யம், மகாலட்சுமியை மனசார நினச்சின்னு அந்த குங்குமத்தை 16 தடவை அர்ச்சனை பண்ணி தூப தீப நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமியை வேண்டின்னு அந்த குங்குமத்தை நமஸ்கரணம் இட்டு நெத்தியில் வச்சுன்னு நீங்கள் பல காரியத்தை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செல்வ செழிப்பு கூடி வரும். கமலஹரனு கமலத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை வேண்டேன், அந்த மகாலட்சுமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஐஸ்வர்யத்தை தரணும்னு வேண்டிக்கும். பண வரவுகளை தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் அந்த தாமரையை அழகாக நம்மளுடைய தொழில் கூடங்களில் கொண்டு வச்சுக்கலாம், விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படிலாம் கேஷ் பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்தவள் அம்பாள். அதை எடுக்கும்போது வடக்கை பார்த்து நிறுத்தி நம்ம கொண்டு போய் வச்சுட்டோம்னா விசேஷமான பலன்களை தரும். இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றம், அந்த குங்குமத்தை நெத்தியில் எடுக்கும் பொழுது அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய மகாலட்சுமி மந்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். செல்வ செழிப்போட பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல்வேல் முருகன் ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி.